அதானிக்கும் தமிழக அரசுக்கும் என்ன தொடர்புண்டு? ராமதாசுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் என்ன மோதல்? அரசியல் கட்சி தலைவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கண்டனம். இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க அரசியல். கடந்த வாரம் அதானி மீது ஏற்பட்ட குற்றச்சாட்டு நாடு முழுவதும் பெரும் எதிர்வினைகளை ஏற்படுத்தியது. இன்று நாடாளுமன்றத்திலும் அதானி காரணத்தினாலே அவைகள் ஒத்திவைக்கப்பட்டன. அதானி அவர்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்துள்ளார். சூரிய மின்சாரம் மற்றும் துறைமுகம் சார்ந்த மற்றும் பல நிறுவனங்களிலும் முதலீட்டை செய்துள்ளார். இந்த காரணத்தினாலே பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த ராமதாஸ் அவர்கள் தமிழக அரசிடம் வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று முதல்வர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார். இதைத் தொடர்ந்து இன்று தமிழக அரசின் சார்பில் நடைபெற்ற ஒரு விழாவில் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது முதல்வரிடம் ராமதாஸ் அவர்களின் கேள்வியை எழுப்பினார். அதற்கு மு க ஸ்டாலின் அவர்கள், தாட்டமாக அவருக்கு வேறு வேலை இல்லை, வெறும் அறிக்கை மட்டுமே விட்டுக் கொண்டிருக்கிறார், அவருக்கெல்லாம் பதில் கூற வேண்டும் என்று அவசியமில்லை என்று கூறியிருந்தார். இந்த பதிலை கேட்டு பாமக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான பாஜக கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றனர். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மு க ஸ்டாலினுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து பொறுப்பற்ற முறையில் முதல்வர் அவர்கள் பதில் கூறியிருக்கிறார் என்றும், பதிவிட்டு முதல்வர் அவர்கள் கட்டாயம் இந்த நிகழ்வுக்கு மன்னிப்பு கூற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் இந்த செயலுக்கு முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். அதன்படி கேள்விகள் கேட்பது அடிப்படை ஜனநாயக உரிமை, அதற்கு அரசாங்கம் தக்க பதில் கூறுவது அவர்களது கடமை. இவ்வாறு இருக்கையில் ராமதாஸ் அவர்களை தரக்குறைவாக விமர்சிப்பது கண்டனத்துக்குரியது மற்றும் முதல்வர் அவர்கள் மன்னிப்பு கூற வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். பாஜகவை சார்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மு க ஸ்டாலினை பதவியில் இருக்கிற ஆணவம் என்று காட்டமாக கூறியுள்ளார். ராமதாஸ் அவர்கள் அரசியலில் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர், அவரை இப்படி தரக்குறைவாக பேசுவது ஏற்றத்தக்கது அல்ல என்றும், யாரும் நிரந்தர ஒரே வேலையில் இருப்பதும் இல்லை, அதே போல யாரும் நிரந்தரமாக வேலை இல்லாமலும் இருக்க போவதில்லை என்றும் கூறியுள்ளார். மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த செயலுக்கு ராமதாஸ் அவர்களிடம் கட்டாயம் மன்னிப்பு கூற வேண்டும், அத்துடன் வெள்ளை அறிக்கையும் வெளியிட வேண்டும் என்று கூறியுள்ளார். இதற்கு முன்னதாகவே தேமுதிகவை சேர்ந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழக அரசிடம் அதானியை பற்றி வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறியது குறிப்பிடத்தக்கது. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்.